மக்களே, வெல்கம் பேக் டு ஏஞ்சல்ஸ் வீலாக்ஸ். நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த குட் நோட்டோட நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம், லைக் நானும் என் ஹஸ்பண்டும் எதுக்காக பல ஃபுல்லாக கமிச்சு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 மந்த் ஆகிடுச்சு. இந்த 1 மந்த் ஆனிவர்சரியாக, அதுவுமே ஃபஸ்ட் ஆனிவர்சரியை ஸ்பெஷலாக நம்ம எங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து நாங்கள் 1st மந்த் ஆனிவர்சரி வந்து லைக் ரொம்ப ஒரு மெமரபுளான டே இல்லைங்களா? ஏன்னா வந்து 30 டேஸ் வந்து நாங்கள் கடந்துட்டோம் கல்யாணம் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி. என்னடா மேரேஜ் ஆகி 30 டேஸ் தான் ஆகுது, ஏன்னா 30 இயர்ஸ் ஆன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீங்களாம் நினைக்கலாம். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் 30 டேஸ்லேயே இப்படி பேசுகிறேன். ஆக்சுவலி எனக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எனக்கு என் லைஃப்பில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மெமரிஸாக வந்து எனக்கு காண்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த மூமெண்ட்டை வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளான மெமரிஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணிட்டு எங்கே போகணும்னு சொல்லினா இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்களுடைய ஜேர்னியை நீங்களும் சேர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம பிளாக்குள்ளே போயிட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் எல்லாம் நீங்களும் பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்த பிளேஸ்னால் ஆஷ்வா 24. ஆக்சுவலி நான் லாஸ்ட் மினிட்லாம் வந்து டேபிள் புக் பண்ண ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இந்த பிளேஸ் வந்து ஓஎம்ஆரில் லொக்கேட் ஆகிருக்கு, பீச் வியூவோட. ஆக்சுவலி பிளேஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஆம்பியன்ஸ், என்ட்ரி ஆம்பியன்ஸே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க என்ட்ரன்ஸில். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து கேட்சப் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸாக போகையில். அதுவுமே அவங்க மேலே இருக்க ரூஃப் டாப் செட்டப் பற்றி சொல்லி ஆகணுங்க. அவங்க மியூசிக், அவங்க டீம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான டேட் போகணும்னு நினச்சிங்கன்னா, அதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் கேண்டில் லைட் டின்னர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எனக்கு இது பர்ஃபெக்டான கேண்டில் லைட் டின்னராக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்ஸ் கூட நீங்கள் ஒரு கரெக்டான பிளேஸில் கேட்சப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நானும் என் ஹஸ்பண்டும் அப்படி என்ஜாய் பண்ணுறமே, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லவ்ட் ஒன்ஸோட. ஃபைனலி ரெசார்ட்டோடைய வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்து சீட்டிங்கை போட்டுட்டு, சரி சிஸ்டரும் ப்ரோவும் என்னடா பண்ணுறாங்க வந்து பார்த்திங்கன்னா மெனு கார்டே வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி இந்த மெனு கார்டு என்னடா புக்கு சைஸில் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனு கார்டில் இருக்கிறது சத்தியமாகவே எனக்கு எதுவுமே புரியல. சரி மெயின் கோர்ஸில் ஆர்டர் பண்ணலாமா, கான்டினென்டில் ஆர்டர் பண்ணலாமா, இல்லை டெசர்ட்டில் ஆர்டர் பண்ணலாமான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷோடைய நேம் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி எதுக்கு சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டுட்டு எப்பயும் போல் உங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்னது அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டோம். ஸோ அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டைம் போனதே தெரியல. ஏன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசலாம் பேசலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு வேறு லெவலில் வந்து காசப் ஸ்டோரிஸாக பேசிகிட்டு இருந்தோம் நானும் சிஸ்டரும். பிறகு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்தோம், ஒரு ஸ்னாப் எடுத்துட்டோம். ஸ்னாப் எடுத்ததுக்கப்புறம் வந்து சரி ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்ல முடிவை சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. ஸோ ஃபுட்டில் நான் கையை வச்சேன். பட் கையை வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எனக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ஏன்னா நான் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு நான் ஒரு ஃபுட் பிரியர். பட் இந்த ஃபுட்டை ரொம்ப ஆர்வமாக எடுத்தேன். ஐயோ நல்லா இருக்கும்னு நினச்சி என்னுடைய ஆர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க தீயை வச்சுட்டாங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஃபுட். பட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணலாம், ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். நாங்கள் ஃபுட் இன்டேக் பண்ணிட்டு இருந்த டைமில் வேறு மழை பொழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் கீழே வர கால சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. பட் ரூஃப் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். கீழேயுமே அவங்க ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்ட் வேறு டேரக்டர் வியூவில் வேறு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய லைட் செட்டப்னால் ரொம்பவே தாறுமாறாக இருந்ததுங்க. எனக்கு இங்கே இருக்க ஆம்பியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆம்பியன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலேயும் ரொம்ப ரூஃப் டாப்பில் நல்லா இருந்தது. கீழேயுமே ரொம்பவே அவங்க லைட்ஸ் பற்றி சொல்லி ஆகணும், ஒரு ஒரு இடத்துல எந்த லைட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்விம்மிங் ஃபூலோடைய வியூ பாயிண்ட்லாம் ரொம்பவே சாலா சாலா பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணுறேன். ஃபுட் மட்டும்னா கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. கொஞ்சம் இல்லை, நான் ரொம்பவே அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன் ஃபுட் விஷயத்தில். ஸோ பிறகு நாங்கள் அங்கேருந்து எங்கே கிளம்புனோம் வந்து பார்த்திங்கன்னா ஐபேக்கோ விசிட் போனோம். எதுக்காக ஐபேக்கோ விசிட் பண்ணோன்னா நாங்கள் அங்கே டெசர்ட் எதுவுமே ட்ரை பண்ணல. பிறகு மழையும் அங்கே பொலிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி அதனால
நம்ம ஐபாக்கோ ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐபாக்கோக்கு நாங்கள் வரையில் டைம் ஒரு 10:30 போல் இருக்கும். அவங்க ஜோடியாக ஜாலியாக பேசிட்டு இருந்த டைமில் அந்த அக்கா வந்து நான் கடத்திட்டு வந்துட்டேன், வாங்க நம்ம ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே இருக்க ஐஸ்கிரீம்லாம் ஒரு ஒரு ஸ்கூப்பாக எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஸ்கூப் வாங்குறது கடைசரியும் தெரியல. பிறகு வந்து ஒரு தீவிர டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கூப் ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த ஸ்கூப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி நம்மளுக்கு தான் பிடிச்சிருந்ததா, சரி நம்ம ஹஸ்பண்டுக்கும் போய் இந்த ஸ்கூப் பிடிச்சிருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நான் அந்த ஸ்கூப் எடுத்துகிட்டு போயிட்டு என் ஹபிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். ஸோ அவனுக்குமே அந்த ஸ்கூப் பிடிச்சிருந்தது. பிறகு நாங்கள் ஆர்டர் பண்ண கேக் வந்துருச்சு. கேக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃப்ரீஸாக இருந்தது. ஸோ அதனால் அவங்க 10 minutes அப்புறம் கேக் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவரையும் நாங்கள் அடித்து பிடிச்சி நாங்கள் ஒரு ஸ்கூப்பாக ட்ரை பண்ணியிருந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த ஸ்கூப்போடைய நேம் நான் மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போனேன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் அது வந்து ஒரு பிளாகை எடுத்து போடுறேன், குட்டி பிளாகாக. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐஸ்கிரீம் ஸ்கூப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ட்ரை பண்ண ஐஸ்கிரீம் ஸ்கூப் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக வந்தது. பிறகு நாங்கள் நல்லா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு போய் கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நேரமாக கேக் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அது செம்ம கட்டியாக இருந்தது. அவங்க ஆல்ரெடி சொன்னாங்க 10 minutes வெயிட் பண்ணுங்கன்னு. நாங்கள் 10 minutes வெயிட் பண்ணிட்டுனா கட் பண்ணோம். ஆனாலுமே அது செம்மையாக கட்டியாக இருந்தது. கேக்கில் வந்து கட்டி மாட்டிருச்சு. பிறகு வந்து என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு கட் பண்ணி கேக் எடுத்துட்டான். நாங்கள் ரெண்டு பேரும் கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரோக்கும் சிஸ்டருக்கும் கேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கேக் கட் பண்ணிட்டு இருந்தான். பட் நான் கேக்கு வந்து கட் பண்ணவே முடியல. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அது நிஜமாலே ரொம்பவே கட்டியாக இருந்ததுங்க. எனக்கு இவங்க ரெண்டு பேரும் கேக் கட் பண்ணப்போ செம்ம ஃபன்னாக இருந்தது. அவர்கிட்ட வந்து கத்தி வாங்கி வந்து ப்ரோ வந்து கட் பண்ணிட்டு இருந்தாரு. ப்ரோ வந்து மூஞ்செல்லாம் சீரியஸாக வச்சுட்டு ஃபேஸெல்லாம் சீரியஸாக வச்சுட்டு கட் பண்ணார். அதை காணையிலே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலோட பெல் ஐக்கனை கிளிங்கன்னு கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. டாடா.